சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் துரைமுருகன், இந்த நாட்டில் தற்போது என்னென்னமோ நடந்து வருகிறது, திடீரென நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் கூட போகிறது என்கிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே மொழி ஒரே மதம், ஒரே ஆட்சி ஒரே பிரதமர் மற்றும் நாட்டின் பெயர் பாரத் என கூறுகிறார்கள். இது என்ன, உங்க அப்பன் வீட்டு சொத்தா? நாடு எங்கே போய் நிற்கும் என தெரியவில்லை, நாடு எங்கேயோ போகிறது, எங்கே போய் நிற்கும் என்று தெரியவில்லை. ஒருவேளை சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு அமெரிக்க அதிபர் போல் மோடி வர விரும்புகிறாரோ என தெரியவில்லை எனவும் விமர்சித்தார். என்னுடைய வாழ்வில் சுமார் 50 ஆண்டு காலம் என்னுடைய நண்பனாக, ஆலோசனையாளராக, சுமார் 25 ஆண்டுக்கு மேலாக என் பக்கத்து வீட்டுக்காரனாக, அத்தியாயித்த நண்பனாக வாழ்ந்து மறைந்தவர் நண்பர் ரகுமான்கான் அவர்கள். தமிழ்நாட்டு அரசியல் வானில் ஒரு காலத்திலே ஜொலித்தவர், அவருக்கென்று ஒரு மேடைகள் இருக்கும், அவருக்கென்று கேட்கிற ஆடியன்ஸ் உண்டு, அவருக்கென்று ஒரு பாணி உண்டு. அந்த ரகுமான்கான் அவர்கள் என் வாழ்நாளில் மறக்க முடியாத நண்பர். நான் பச்சையப்பன் கல்லூரியிலே பிஏ முடித்துவிட்டு லா காலேஜில் சேர்ந்து ஹாஸ்டலிலே தங்கியிருந்தேன். அவர் மதுரையிலே படித்துவிட்டு இந்த ஹாஸ்டலுக்கு அவர் தங்கினார். சென்னை ஒரு புது ஊர், ஒரு நண்பரும் அவருக்கு கிடையாது. அங்கே ஒரு டீ கடை இருக்கும், அங்கே ரெண்டு பேரும் டீ குடிப்போம், ரெண்டு பேரும் சிகரெட்டை பற்ற வைப்போம், ரெண்டு பேரும் பேசுவோம் அப்படி நண்பர்களாகும். பிறகு படித்து முடித்தவுடன் மதுரைக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொன்னார். நான் சொன்னேன், அங்கே போனால் மறைஞ்சிடுவீங்க அல்லது மறைக்கப்பட்டு விடுவீர்கள், சென்னையில் இருங்கள் என்று வற்புறுத்தி அவரை சென்னையில் இருக்க வைத்தவர். பிறகு அவர் தங்குவதற்கு இடமில்லை என்று சொன்னார். அப்பொழுது அவர் எம்எல்ஏ அல்ல, இப்பொழுது ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி இருக்கிறதே, அதுக்கு பின்னால் நீளமாக ஒரு 10-15 வீடுகள் இருக்கும், நான் அங்கே தான் இருந்தேன். என் பக்கத்து வீடு ஒன்று காலியாக இருந்தது, ஒரு எம்எல்ஏ பேரில் போட்டு அதை வாங்கி கொடுத்து என் பக்கத்து வீட்டுக்காரனாக ஆக்கிக்கொண்டேன். பிறகு நிறைய பேர், குமரி அனந்தன் இருந்தார், இன்றைக்கு அவருடைய மகள் தமிழிசை, அது சின்ன பெண்ணு, அது இவர்களோடு தான் விளையாடி கொண்டிருக்கோம். இன்றைக்கு பெரிய வக்கீல் மாசிலாமணி, அவருடைய மகன் பாபு, எல்லாரும் விளையாடி கொண்டிருப்பார்கள். என் மகன் கதிரானந்த் எம்பி உள்பட ரகுமான்கானுக்கும் எனக்கும் எந்த விதமான திரை மறைவு கிடையாது. உள்ளதை உள்ளபடி பேசிக்கொள்ளுகிற ஒரு அத்தியாயத்தான நண்பன் என் வாழ்நாளில். அவரை இழந்தது எனக்கு பாதி பலம் போய்விட்டது. அப்படிப்பட்ட நண்பர் அங்கே வந்த பிறகுதான் அவருக்கும் அவருடைய மனைவி சகோதரி நிலவுக்கும் திருமணம் நடந்தது. அதற்கு பிறகு என் பக்கத்து வீட்டில் பிறந்த பிள்ளை தான் இந்த ஜபர்கான். இவருக்கு ஒரு அண்ணன் ரகுமான்கான். வீடு அடையா நெடுங்கலவு. அவருடைய அண்ணன் தம்பிகள் 4-5 பேர், வாரத்தில் 4 நாள் பெறுவாங்க.
இந்த வாரம் இவங்க வந்து தந்துட்டு போவாங்க, அடுத்த வாரம் அவங்க அண்ணன், அடுத்த வாரம் பெரியமே. ஆக பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு 10-15 பேர் சாப்பாடு உட்கார்ந்துருப்பாங்க. நான் சொல்லுவேன் அவர்கிட்ட, எப்படியா சம்பாதிக்கிறேன், என்ன பண்ணுறது துறைமுருகன், ஊர்லேருந்து வந்துடுறானுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் மனமும் வந்து போடுவார். அதை விட அவருடைய துணைவியார் முகஞ்சுணிக்காமல் போடுவார்கள். அப்படியெல்லாம் போட்டு வளர்த்தவர்கள். இன்றைக்கு முரசொலியில் நீங்கள் தமிழ்தாசன் என்ற ஒரு கவிஞர் எழுதுவதை பார்க்கிறேன். அவர் ரகுமான் கானுக்கு கூட எழுபடியாக அசிஸ்டண்டாக இருந்தவர். 3 வேளையும் ரகுமான் கான் வீட்டிலே உண்டு வளர்ந்தவர். ஆகவே என்னுடைய மகனானாலும் சரி, ஜமேக்கானாலும் சரி, அவருடைய அண்ணனானாலும் சரி, நான் ஒரே குடும்பமாக இருந்தவர்கள். அவர் இறப்பதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் பார்த்தேன், மனமிட்டு பேசினோம். ஆனால் அடுத்த முறை அவர் மறைந்து விட்டார் என்பது பெரிய இழப்பு. ஒவ்வொரு கட்டத்திலும் நான் அவர் கூட இருந்திருக்கிறேன். சீட்டு வாங்குவது, மந்திரி பதவி வாங்குவது, எல்லாவற்றிலும். அவ்வளவையே இங்கே உட்கார்ந்துருக்கிற ஜபேர் கானுக்கு ஒரு டாக்டருக்கு படிக்கணும்னு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இடம் கேட்டாங்க. எம்ஏஎம்ஏ ராமசாமி முதல்ல எம்பிபிஎஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த சீட்டை யாருக்கோ கொடுத்துட்டாங்க. 2வது வாரம் போய் நாங்கள் கேட்கும்போது, பாய், நான் பாய் தான் கூப்பிடுவேன் ரகுமான, பாய் புல்லாமான், இந்த வன துறைமுருகன் விட்டுருங்க துறைமுருகன், வாயா நான் இருக்கேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போனேன். எம்ஏஎம் ராமசாமி கேட்டேன், என்னையா சொன்னீங்க இவருக்கு சீட்டு கொடுக்கணும்னு, நீங்கள் அது வேற ஒரு கொடுத்தாச்சு, இப்போ என்ன சொல்கிறீங்க, பல் டாக்டர் எடுத்து சொல்லியிருந்தான். நான் நேராக தலைவர்கிட்ட வந்தேன், நீங்கள் சொல்லி தான் அந்த ஆள்கிட்ட நாங்கள் போய் சீட்டு கேட்டோம், அந்த ஆள் மாற்றி விட்டு வேற சொல்கிறான். நான் கலைஞர் அந்த ஃபோனை எடுந்தார், ராமசாமி ரகுமான் கான் பையனுக்கு சீட்டு கொடுக்க முடியுமா முடியாதான்னு கேட்டார். நான் இல்லைன்னே சொல்லலையேட்டான். அவன் இல்லைன்னே சொல்லியாண்ணா, எப்படி சொன்னாலும் பரவாயில்லண்ணே, சீட்டு கொடுத்தா பரவாயில்ல. அப்படி சீட்டு வாங்கி கொடுத்தது நான் இவனுக்கு. ஆனால் நல்ல படித்து கெட்டிக்காரனாக்கி ஜெர்மன் நாட்டுக்கு போய் முட்டியில் எலும்பு நிபுணராக இன்றைக்கு சென்னையில் இருக்கிற பிரபல்யமான டாக்டரில் யுபேர்கான் ஒருவர். முட்டியில் வலி என்றால் மற்ற டாக்டர்கள் ஓபன் பண்ணி பார்க்கலாமான்னு, இவர் அப்படி அல்ல. எதையும் ஓபன் செய்யாமல் அதில் ஆபரேஷன் செய்வதில் தமிழ்நாட்டிலேயே இவர் ஒருவர் தான் கெட்டிக்கார். அப்பல்லோவிலும் சரி, வேறு இருக்கிற பெரிய பெரிய ஆஸ்பத்திரியும் சரி, எந்த ஆஸ்பத்திரிலையும் இவருக்கு இணையான டாக்டர்கள் கிடையாது. இவருக்கு எங்கள் ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் வாங்க, 3 கேஸ் இருக்குது, நான் அடுத்த வாரம் வர்றேன்னு வார், இவர் அடுத்த வாரம் வர்றேன்னு வார், காலையில் எழுந்தால் ராத்திரி வரலையும் ஆப்ரேஷன் இருந்துட்டு வர வேண்டியவர், காசை வாங்கி கொட்டிக்கிட்டு வர வேண்டியவர். உனக்கு ஏன்பா இந்த வேலை, அதை விட்டுட்டு நல்ல வேலை வந்துட்டோம். அவங்க அப்பா மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் தான், நான் கண்டித்து உனக்கு இந்த வேலை வா போன்னு தெரிஞ்சிட்டுப்பேன் போயிருப்பான். ஆனாலும் ஒரு தம்பி ஆர்வத்தோடு வர்றான். அவனை பார்க்கிற பொழுது என் நண்பர் ரகுமான் கானையே நான் பார்ப்பதை போட்டிருக்கிறேன். சுருக்கமாக சொன்னால், ராஜா தேசுக்கும்
மகமது கானுக்கு இருந்த நட்பு போல் எனக்கும் ரகுவான் கானுக்கும். ஆகவே அவர் இந்த அணியினுடைய நிர்வாகியாக பொறுப்பேற்றிருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து 8 திக்கிலும் வந்திருக்கிறீர்கள். நிறைய பேர்களை நான் பார்க்கிறேன். யார் என்னுடைய ஒரு நண்பர் எனக்கு அறிமுகப்படுத்தினார், இவர்தான் ஷா மகன் என்று. நாகர்கோயிலில் கட்சியை இளம்பராயத்திலிருந்து வளர்த்தவர் ஜிஎம் ஷா அவர்கள். மிக உயர்ந்தவர், பண்பாளர், பகட்டிக்காரர். அவருக்கு ஒரு மகன் இங்கே இறைந்திருக்கிறான். ஒரு பொழுது இது வாழையடி வாழையாக வருகிற திருக்கூட்டம் என்பதிலே நான் பெருமைப்படுகிறேன். ஆகையினால் இங்கே மஸ்தான் இருக்கார், மஸ்தான் மகன் இந்த கட்சியில் தான் இருப்பார். பெரும்பகுதி திமுகவில் இருக்கிற வீட்டு பிள்ளைகள் 100க்கு 90 பேர் திமுகவில் தான் இருப்பார்கள். ஏனென்றால் அவர் பிளட்லேயே அது ஊறிப்போகுது. ஆகையினால் அந்த உணர்வோடு வந்திருக்கிற உங்களுக்கு என் பாராட்டு. உங்களை சிறுபான்மை பிரிவு என்று சொல்லி செல்வராஜையும் சேர்த்திருக்கிறார்கள். ஆக என்ன சிறுபான்மைன்னா, ஊரில் கம்மியாக இருக்கிறவங்க சிறுபான்மை. உங்கள் ஊரில் நிறைய ஜாதி பெரிய ஜாதியாக இருப்பார், இவங்க காலனி சின்னதாக இருக்கும், ஆகியனால் சிறுபான்மை. ஆனால் சிறுபான்மை பெரும்பான்மை என்பதெல்லாம் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கக்கூடாது, இதயத்தின் அடிப்படையிலே பார்க்க வேண்டும். சிறுபான்மைதான் இந்த நாடு இந்தியா. இது இந்துக்கள் நாடு அல்ல. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வருகிற பொழுது இந்துக்கள் மட்டுமல்ல, சீக்கியர் பகவத் சிங் சாகவில்லை, கடைசியாக பாகிஸ்தான் பிரிந்த பொழுது காயிதே மில்லத் அவர்கள் அகில இந்திய முஸ்லிம் தலைவராக இருந்தார். அவரை எல்லோரும் கூப்பிட்டார்கள், ஒன்றுபட்ட இந்தியாவுக்கே நீங்கள் தலைவராக இருந்திருக்கிறீர்கள், எங்களுக்கு எல்லாருக்கும் மதிப்புக்குரியவர், நீங்கள் பாகிஸ்தானுக்கு வந்து விடுங்கள், உங்களுக்கு அதே பதவியில் நீங்கள் இருக்கலாம், ஏன் வேறு பதவி கூட வரலாம், அது நம்முடைய நாடு, வாருங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அண்ணன் காயிதே மில்லத்து சொன்னார், நான் மதத்தால் இஸ்லாமியன், ஆனால் இந்த மண்ணுக்குரிய சொந்தக்கார், இந்த மண் என்னுடைய மண், இங்கே வீசுகிற காற்று என்னுடைய நாட்டு, நான் குடித்தது இந்த தண்ணீரை, மத வேறுபாடோடு நான் வர தயாராக இல்லை, இந்தியாதான் என் நாடு என்று சொன்னாரே, அந்த விரிந்த மனப்பான்மை சிறுபான்மை பெரும்பான்மை அழித்துவிடும். அந்த எண்ணம் எல்லோருக்கும் இருக்கணும், அவருக்கு மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, பெரும்பான்மையில் இருக்கிறவனுக்கும் இருக்கணும். ஆனால் என்ன நடக்கு இந்த நாட்டில், என்னென்னமோ நடக்குது. திடீர் பார்லிமெண்ட் கூட போகின்றான், எதுக்குன்னா ஒரே நாடு. அப்புறம் ஒரே மதம், அப்புறம் ஒரே மொழி, அப்புறம் ஒரே ஆட்சி, ஒரே அதிபர் மோடி. அடப்பாவிங்களா, இந்த நாட்டை ஒரு வழியாக பிடிச்சிட முடியாது. இது என்ன கப்ப மூட்டு சொத்தா? இதுக்கு ரத்தத்தை சிந்தியவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு மறைஞ்சி வர்றாங்க. சுதந்திரத்துக்கு பாடுபட்ட ஒரு நானும் தலைவரும் இங்கே இந்த கவர்னர் ஒரு நாள் ஒரு விருது கொடுத்தார். நாங்கள் சண்டை போட்டுட்டோம்,
ஒரு நாள் அவரே ஃபோன் பண்ணார். அவருக்கு தலைவர் கேட்டார், ஏன்னு போகலாமான்னு மதித்து கூப்பிட்றேன், போயிட்டு உரிமை போடணும். அப்போ நாங்கள் டீ குடிச்சிட்டு உடனே ஒரு படம் போட்டார், இந்தியாவில் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாகிகள் அப்படின்னு ஒரு படம் போட்டார். அந்த படத்தில் யார் யாரையோ காட்டுறான், நம்ம ஊரில் இருக்கிற சத்தியமூர்த்தி ஐயரை காட்டுறான், பாரதிய காட்டுறான், அவரை காட்டுறான், எவ்வளோ காட்டுறான். ஆனால் தேசப்பிதா என்று இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தியை காட்டல, பண்டித ஜவஹர்லால் நேருவை காட்டல, பட்டேலை காட்டுறான், காந்தியை நேரு காட்டுறான். அப்படி என்றால் இந்த நாட்டுக்கு உழைத்த தலைவர்களுடைய சரித்திரத்தை மறைக்கிறார்கள். எனவே இந்த நாடு யாருடைய சொந்தம் அல்ல. இந்த நாட்டில் இங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே பிறந்தவர்கள், இந்த மண்ணிலே வாழ்கிறவர்கள், இந்த மண்ணிலே சாக போகிறவர்கள். இவருடைய எப்படி சிறுபான்மை என்று சொல்லலாம்? உனக்கு காங்கிரஸ் பிடிக்குது, பிஜேபி பிடிக்குது, இவருக்கு திமுக பிடிக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். உனக்கு இந்து மதம் பிடிக்குது, அவருக்கு கிறிஸ்தவ மதம் பிடிக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் அதுக்காக சிறுபான்மையில் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது. இந்த நாட்டுக்கு யார் ஒன்றா வரலாம் வெளிநாட்டில் இருந்து, புத்த மதத்தில் இருக்கிற வரலாம், எல்லா ஜாதி மதத்தில் வரலாம், ஆனால் ரெண்டு பேர் வரக்கூடாது. இஸ்லாமியர்கள் வரக்கூடாது, இலங்கை தமிழன் வரக்கூடாது. இப்படி ஒரு சட்டத்தை போட்டார்கள் அல்லவா? ஆக ஒரு குறுகிய மனப்பான்மை உள்ளவர்களிடத்தில் ஒரு ஆட்சி கிடைத்துவிட்டதால் இன்றைக்கு இந்த நாடு படாத பாடுபடுகிறது. இந்தியான்னு சொல்கிறத என்ன, இப்போ இந்தியான்னு சொல்லியிருந்தா என்ன, நாம்ளா சொன்னோம் இந்தியா, அலெக்சாண்டர் வந்தான் அவன் சொன்னான் இந்தியா, அதுக்கு இருக்கிற வெளிநாட்டுக்காரன் பூரா இந்தியான்னா, 200 வருஷம் இந்தியாவை ஆண்டான் வெள்ளக்காரன் அவன் இந்தியான்னா, 70 வருஷம் காங்கிரஸ் ஆண்டான் அவன் இந்தியான்னா, நேற்று வரையில் நீங்களும் இந்தியான்னு தான் சொன்னீங்க, இன்னைக்கு பாரத். மாத்திரை பேர் என்ன வரும், அதனால் நான் மாற்றிக்கலாம், பேர் மாற்றி கொடுத்து தப்புன்னு சொல்ல, அதனால் என்ன, நாம் இந்த நாட்டுக்கு சென்னை மாகாணத்தை தமிழ்நாடுன்னு மாற்றணும். அதுக்கு என்ன காரணம், இது தமிழ் பேசுகிற இடம், தமிழனுடைய வாழ்கிற இடம், தமிழ் மொழி பழகிற இடம், தமிழ் கலாச்சாரங்கள் இடம், அகநானூறு புறநானூறு பதித்து பற்று பரிபாடல் ஏந்து கறி தோல்கை திருக்குறள் போற்றிய இடம் ஆகியனால இந்த நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வையின்னு கேட்டோம். உன் பாரத்துக்கு எங்க கேட்குறோம்? ஆகையினால் நாடு என்னை பொறுத்தவரையில் எங்கேயோ போய் கொண்டிருக்கிற, அது எங்கே போய் முட்டி நிற்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு கால் சட்டமன்றங்களை கலைத்துவிட்டு அமெரிக்க நாட்டினுடைய அதிபர் போல் மோடி இவர்கள் வர விரும்புகிறாரா என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்களிடத்தில் நான் சொல்வது, நாம் சிறுபான்மையர் தானே என்ற குறுகிய உள்ளம், தாழ்வான எண்ணம் உங்கள் நெஞ்சில் இருக்கக்கூடாது. நான் எவனுக்கும் தாழ்ந்தவன் அல்ல, நான் எவனுக்கும் சிறுபான்மை அல்ல, நான் மண்ணுக்குரியவன் என்று சொல்லுகிற தைரியம் மனப்பான்மை உங்களுக்கு வேண்டும், உங்கள் பிள்ளைகளுக்கு அது வேண்டும். எனவே அந்த சிறுபான்மை சமுதாயத்துக்கு எப்பொழுது ஆபத்து வந்தாலும்
திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதலே ஒன்றுக்கும். எனவே அந்த கழகத்திலே ஒரு பணியை உருவாக்கி ரகுமான்கான் என்ற ஒரு மாபெரும் அரசியல் தலைவனுடைய ஞாபகமாக அவன் பெற்றெடுத்த செல்வத்துக்கு இந்த பொறுப்பை வழங்கியிருக்கிறார். அவர் நல்லபடி தொழிலையும் பார்த்து அதுக்கப்புறம் எதையும் பார்க்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.